ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். படித்ததில் பிடித்தது. நான் உங்கள் மைத்திலி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ இதை பற்றி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு மோட்டிவேஷனல் சக்ஸஸ்ஃபுல் நேச்சுரல் ப்ரெக்னென்சி ஸ்டோரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம சிஸ்டர் வந்து அவங்களோட நேச்சுரல் ப்ரெக்னென்சி ஸ்டோரியை நம்மக்கிட்ட வந்து ரொம்ப ஹாப்பியாகவே ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அவங்க எவ்வளோ இயர்ஸ்க்கு அப்புறமா இப்போ கன்சீவ் ஆகியிருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்க ஃபாலோ பண்ணாங்க, அவங்க லைஃப்பில் வந்து என்னென்ன நடந்தது அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து ரொம்ப டீட்டெயில்டாக ஒன் பை ஒன்னாக நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நிறைய சிஸ்டர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா, எங்கே ஆரம்பிக்கிறது, நம்ம வந்து இப்போ நேச்சுரல் ப்ரெக்னென்சின்னு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்களில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற டவுட்ஸும் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் நிறைய சிஸ்டர்ஸ்க்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹஸ்பண்ட் வந்து ஃபாரினில் இருக்காங்க, லீவுக்கு வராங்க, அந்த 3 மந்த்ஸில் நான் கன்சீவ் ஆகணும், இல்லைன்னா 1 இயர் தான் என் கூட இருப்பாங்க, அதுக்குள்ளே நான் கன்சீவ் ஆகணும், அப்போ வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம சிஸ்டர் சொல்கிறத பார்த்திங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கும் வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ வாங்க எல்லோரும் நம்ம சிஸ்டர் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சிஸ்டருக்கு வந்து நல்லபடியாக ஆரோக்கியமாக நீண்ட ஆயுளோட நல்லபடியாக அழகான குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறைவனை வேண்டிக்கிட்டு அவங்களுக்கு வாழ்த்தும் சொல்லிடலாம். இப்போ வாங்க நம்ம சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹாய் அக்கா, தேங்க்யூ ஸோ மச்க்கா, 3.5 வருஷம் அதாவது 3.5 இயர்ஸ் ஆஃப்டர் ஐ எம் 44 டேஸ் ப்ரெக்னென்ட்க்கா, ஐ எம் ஸோ ஹாப்பிக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து 3.5 வருஷமாக குழந்தை தள்ளி போயிட்டே இருந்திருக்கு. இப்போ வந்து அவங்க 44 டேஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம், எனக்கு 2020 மேரேஜ் ஆச்சுக்கா, ஸோ கொரோனானால் என் ஹஸ்பண்ட் ஃபாரின் போகாமல் 1.5 இயர்ஸ் கூட தான் இருந்தாங்க. மந்த் கார்ட் செக் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன், யாராச்சும் கேட்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்க்கா, என் ஹஸ்பண்டுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைக்கா, எனக்கு தான் யூட்ரஸ் பக்கத்தில் 3 மில்லிமீட்டரில் சிஸ்ட் இருக்குது, ஸோ ட்ரீட்மெண்ட் தான் எடுக்கணும்னு சொல்லி ஃபாரின் போக சொல்லிட்டேங்க்கா, ட்ரீட்மெண்ட் நான் தான் எடுக்கணும்னு ஃபாரின் போக சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து சிஸ்ட் வந்து 3 mm இருந்திருக்கு, அவங்க ஹஸ்பண்டுக்கு எல்லாமே நார்மலாக இருந்திருக்கு. ஸோ நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன், நீங்கள் ஃபாரின் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டர் சொல்லிட்டாங்களாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, அப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்தேங்க்கா, டாக்டர் வந்து என்ன டேப்லெட் போட்டாலும் யூட்ரஸில் இருந்தால் கரைக்கலாம், வெளியே இருக்குது சிஸ்டுன்னு சொல்லிட்டாங்கக்கா. அப்புறம் சத்து டேப்லெட் கொடுப்பாங்க, இப்படி சாப்பிட்டு இருந்தேங்க்கா, அப்போ தான் உங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேங்க்கா, நீங்கள் பாசிட்டிவாக பேசுவீங்க, அதை பார்த்து கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் 3 மந்த்து தான் ஃபாலோ பண்ணேங்க்கா, அப்புறம் மெயினாக அல்லா கிட்டே ரொம்ப ப்ரே பண்ணேங்க்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஏதோ தொழுத ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. எனக்கு அது சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல, சாரி, யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அல்ஹம்துலில்லா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் ஃபாலோ பண்ணது அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெந்தய டீ, மார்னிங் 5 சோக்கட் பாதாம், அதாவது நைட்டே ஊற வச்சு காலையில் தோல் உரித்து சாப்பிட்டு 5 பாதாம், பீரியட் 1 to 3 டேஸ் வந்து இஞ்சி வாட்டர் எடுத்திருக்காங்க. ரொம்ப சூப்பரான விஷயம் பண்ணியிருக்காங்க. அதாவது நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நம்ம யூட்ரஸ் வந்து நம்ம எவ்வளோ தூரம் க்ளீன் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம கன்சீவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு. அதுக்கு நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், மலைவேம்பு இல்லாமல் இஞ்சி வாட்டர், இது எல்லாமே வந்து நம்ம பீரியட்ஸ் ஆகி ஃபஸ்ட்டு 3 டேஸ் எடுத்தோம் அப்படின்னா நம்ம யூட்ரஸ் வந்து ரொம்ப நல்லாவே க்ளீன் ஆகிடும். ஸோ அடுத்து கன்செப்ஷன் நடக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 4 to 14 டேஸ் வந்து க்ளோ வாட்டர் எடுத்திருக்காங்க. இது வந்து உங்களுக்கு எக் க்ரோத்தும் நல்லாயிருக்கும், கருமுட்டை சரியான நேரத்தில் வெடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் பிஃபோர் ஓவலேஷன் கோகோனட் வாட்டர் போத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரெண்டு பேருமே எடுத்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கோகோனட் வாட்டர்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது இளநீர் தான். ஏன் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதாவது பெண்களுக்கு வந்து சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியம், அவங்களோட வஜைனால் எக் ஒயிட் மியூக்கஸ் வந்து வரணும், அது வந்தால் தான் அந்த வளவளப்பு தன்மை இருந்தால் தான் அவங்களால வந்து ரொம்ப சீக்கிரமாக கன்சீவ் ஆக முடியும், விந்து வந்து நீந்தி ஸ்விம் பண்ணி உள்ளே போக முடியும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு டெய்லி வந்து ஓவலேஷன் வரைக்குமே நீங்கள் வந்து இளநீர் எடுத்துக்கோங்க. டெய்லி இல்லைனா கூட அட்லீஸ்ட் வாரத்தில் 2-3 நாள் அந்த ஓவலேஷன் டைம் கொஞ்சம் கிட்ட நெருக்கி அடிக்கடி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். ஸோ அதை தான் வந்து நம்ம சிஸ்டர் ஃபாலோ பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபெர்டிலிட்டி மசாஜ் வந்து பண்ணியிருந்திருக்காங்க ஓவலேஷன் வரைக்குமே. ரொம்ப சூப்பரான ஒரு ரெமெடின்னே சொல்லலாம், ஃபெர்டிலிட்டி மசாஜ் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ரெமெடி. இது ஃபாலோ பண்ணால் அன்எக்ஸ்பிளைன்டு இன்ஃபர்டிலிட்டியிலிருந்து கர்ப்பப்பை சம்பந்தமான கட்டிகள், பிரச்சனைகள், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எது இருந்தாலுமே சரியாகி ரொம்ப சீக்கிரமாகவே கன்சீவ் ஆகிடலாம்.
அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மாதுளம் பழம் ஆஃப்டர் ஓவலேஷன் ஃபியூ டேஸ் ரெண்டு பேருமே எடுத்துருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவாய்ட் காஃபி டீ ஸ்நாக்ஸ், ஈவினிங் டெய்லி ஒரு பயறு வகை ஏதோ ஒன்று சாப்பிட்ருக்காங்க ரொம்ப சூப்பர். அதுக்கப்புறம் நைட் வந்து ரெண்டு பேருமே ரெட் பனானா வந்து டெய்லி எடுத்துருந்துருக்காங்க. அப்புறம் அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து அஸ்வகந்தா அண்ட் தக்காளி ரெண்டுமே கொடுத்தேங்க்கா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. உண்மையாகவே சொல்கிறேன், ஒவ்வொரு ரெமெடியுமே ரொம்ப யோசித்து கரெக்டாக எதை எப்படி ஃபாலோ பண்ணணும்னு பார்த்து செஞ்சுருக்காங்க. ஆண்களை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், அஸ்வகந்தா அண்ட் தக்காளி அடிக்கடி யூஸ் பண்ணுறது, தக்காளி ஜூஸ் குடிக்கிறது, தக்காளி சட்னி, வெறும் பச்சை தக்காளி சாப்பிட்றது, இந்த மாதிரி செய்யும்போது அதில் இருக்கிற லைகோபீன் அப்படிங்கிற அந்த காம்பவுண்ட் வந்து ஆண்களோட ஹார்மோன்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணும், நிறைய விந்தணு உற்பத்தியை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். ஸோ அதையும் அவங்க ரெட் பனானா செவ்வாழையும் ரெகுலராக எடுத்திருக்காங்க. இதுவே வந்து அவங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே சீக்கிரம் கன்சீவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் பயறு வகை ரெண்டு பேருமே சாப்பிடும்போது நல்லாவே அவங்களோட ஹார்மோன்ஸ் வந்து நல்லா பேலன்ஸ் ஆகி பெண்களுக்கு வந்து எக் க்ரோத் வந்து நல்ல க்ரோத் ஆகி நல்ல குவாலிட்டியான எக்ஸ் வந்து உருவாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச்க்கா, நம்ம எவ்வளோ டிப்ஸ் ஃபாலோ பண்ணாலும் அதுபோல் காட்கிட்ட ப்ரே பண்ணணும், எல்லாருக்கும் கண்டிப்பாக பேபி கிடைக்கும் இன்ஷா அல்லா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் பேபி கிடைக்கும். நானும் வந்து நம்ம சேனலில் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிகிட்ருக்கிறது அதுதான், நம்ம என்ன தான் ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும், என்ன தான் வந்து நம்ம இந்த மாதிரி ரெமெடிஸ் ஃபாலோ பண்ணாலும், என்ன தான் நம்ம வந்து எஃபர்ட் போட்டு நம்ம செஞ்சாலும், சைட் பை சைடு வந்து நம்ம கடவுள் மேலே இருக்க நம்பிக்கையும் நம்ம விட்டுறக்கூடாது, கடவுளையும் கொஞ்சம் நம்பணும், கடவுளுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறதையும் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி. ஸோ அதனால தான் என்ன தான் டயட் டிப்ஸ், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைசஸ், இந்த மாதிரி ஃபெர்டிலிட்டிக்கு தேவையான நிறைய டிப்ஸ் நம்ம சேனலில் போட்டாலும், சைட் பை சைடு வந்து நம்ம இந்த மாதிரி விரதங்கள், பூஜை முறைகள் இதையும் வந்து நம்ம சைடில் போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ அந்த வகையில் தான் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சஷ்டி விரதத்தை பற்றி, அப்புறம் அப்பப்போ அந்தந்த மந்தில் வர்ற ஏதாவது ஸ்பெஷலான விரதங்களை பற்றி, விரத நாட்களை பற்றியும் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கோம். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்ருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான அப்டேட்ஸும் கிடைக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக முழு நம்பிக்கையோடு நம்ம சிஸ்டர் சொன்ன மாதிரி எல்லா விஷயத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு கடவுளையும் முழுசாக நம்பி எல்லாத்தையுமே விட்டுட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு நல்லது நடக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் எல்லாராலையும் இயற்கையாக கருத்தரிக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையை நம்ம மனசில் என்றைக்குமே நம்ம வச்சுக்கணும். ஸோ நீங்களும் வந்து நிச்சயமாக இந்த சிஸ்டர் மாதிரி ஒரு முக்கியமான டிப்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு எது சூட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க, நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் படித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.